தமிழ்நாடு பாரம்பரிய மர்ம வைத்திய சங்கம் சார்பாக இன்றைக்கு ஐயா அமைச்சர் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தோம். இந்த விளையாட்டு பல்கலைக்கழகம் தன் மூலமாக முதுநிலைப்பட்ட எம்எஸ்சி வர்மா நடைபெற்று கொண்டிருந்தது, அது இப்பொழுது நிறுத்தப்பட்டு விட்டது. அது மீண்டும் அந்த எம்எஸ்சி வர்மா பயிற்சி அந்த முதுநிலை பட்டத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் என்று அமைச்சர் அவர்களுடைய கோரிக்கை கொடுத்தோம். அதுபோல் இந்த வர்ம வைத்தியர்களுக்கு தொழில் ரீதியான ஒரு பாதுகாப்பு வேண்டும், அதுக்கு ஒரு பதிவு பின்னால் ஆர்எம்பி இஎஸ்என்பி கொடுத்தது போல் இப்போதும் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதுகாப்புக்காக ஒரு பதிவை வழங்கிட வேண்டும் என்று மனு அதுவும் கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒடி முறிவு கட்டுவதற்கு கூடிய அந்த வல்லுநர்களை ஒரு நியமித்து அதை செயல்படுத்துவதற்கு வேண்டிய செயல்முக திட்டத்தையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அவர்கள் ஆவணம் செய்வதாக உறுதியளித்திருக்கிறார்கள். என் பேர் சிவகுமார். தமிழ்நாடு பாரம்பரிய வர்ம வைத்தியர்கள் சங்கம் மதுரையில் வந்துட்டு எங்கள் ஆசான் வர்ம சிகாமணி புளியரை ஸ்ரீ முருகேசன் ஆசான் அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு இருக்க அனைத்து வர்ம வைத்தியர்களும் ஒன்று சேர்க்கும் வகையில் இந்த சங்கம் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது மதுரையில். இதோடு நம்மளோட கோரிக்கை இந்த அமைச்சர் ஐயாவை பார்த்து கோரிக்கை மனு ஆசான் சொன்னது மாதிரி நம்மளோட எல்லா மருத்துவர்களும் வர்ம வைத்தியர்களும் அங்காங்கே இருக்கக்கூடிய எல்லாம் ஒன்று சேர்த்து அவர்களுக்கான தகுதி தேர்வு நடைபெற்று ஜிஹெச் மருத்துவமனையில் ஏழை எளிய மக்கள் பயன்படும் வகையில் முடிவு முறிவு கட்டு நிறையா பணங்காசு செலவு பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் முடியாதனால எங்களுக்குன்னு ஒரு தகுதி தேர்வை ஏற்படுத்தி ஜிஹெச்சில் எங்களை பணியமர்த்துமாறும் கேட்டுக்கொள்றதுக்காண்டியான மனு கொடுத்தது மூலமாக எல்லா வைத்தியர்களும் வர்மம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வர்மத்தின் மூலமாக அனைத்து நோய்களையும் குணப்படுத்தி இப்போ இருக்க கரோனா முதற்கொண்டு எல்லாத்தையுமே நாங்கள் குணப்படுத்தி சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். இதுக்காண்டியான எவிடன்ஸ் எல்லாமே எங்கள் சங்கத்தின் மூலமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வர்ம வைத்தியர்களும் கரோனா காலத்தில் பாடுபட்டவங்களுக்கு நிறையா கஷாய முறைகள் நிறையா விதத்தில் அவங்களுக்காண்டியான தடவல் முறை எண்ணெய் எல்லாமே கொடுத்து அவங்களுக்கு உள் மருந்து வெளிமருந்து எல்லாமே கொடுத்து குணப்படுத்தினதுக்காண்டியான ரெக்கார்ட்ஸ் எல்லாமே சங்கத்தின் மூலமாக வச்சுருக்கோம். இது மூலமாக நம்மளுக்கு அரசு அங்கீகாரம் கொடுத்து எங்கள் சங்கத்தின் மூலமாக வர்ம வைத்தியர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்து அவங்கள வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்காண்டியான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கோம். இதன் மூலமாக அமைச்சர் அவர்கள் ஆலோசனை பெற்று எங்கள் சங்கத்துக்காண்டியான ஒரு வழிவகை செய்வார்னு சொல்லிட்டு நாங்கள் நம்ப நம்பியோம். எங்கள் ஆசான் தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த வர்ம வைத்தியர் சங்கம் நீண்ட நாளாக வந்துட்டு பயணம் செஞ்சுட்டு தமிழ்நாடு அரசோட ஒத்துழைத்து நாங்கள் பயணம் செய்கிறதுக்காண்டியான ஆலோசனையும் அவங்க கூட கொடுத்துருக்கோம்ங்க.